அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு சர்வதேச உலக முதியோர் தினமான இன்று அதை பற்றிய சில தகவல்களை பார்க்கப் போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் தேதியான இன்று சர்வதேச உலக முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சிறு வயது குழந்தைகள் மட்டும்தான் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் என்றில்லை, வயதான மூத்தவர்களுக்கும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பது நிதர்சன உண்மை. அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு குறித்த கவலை மிகுதியான அச்ச உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தும். வயதானவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அளிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு அதிக அளவில் குழந்தை பிறப்பு, அதிக அளவு இறப்பு என்று இருந்த நிலை மாறியுள்ளது. உலக அளவில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்து வருகிறது. இந்த காரணங்களால் நாட்டின் வயதானவர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்துள்ளது. உலக அளவில் 2008ஆம் ஆண்டு நிலவரப்படி 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையோர் எண்ணிக்கை 60 கோடியை தாண்டியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கை வரும் 2025ஆம் ஆண்டில் 2 மடங்காக உயரும் என்று தெரிகிறது. வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில்தான். முதியோரை மேன்மைப்படுத்தும் வகையில் கடந்த 1990ஆம் ஆண்டில் அக்டோபர் முதல் தேதியை உலக முதியோர் தினமாக ஐநா அறிவித்தது. கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச அளவில் முதியோருக்கான செயல்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதியோர் சுதந்திரம், பங்களிப்பு, வயதானவர்களை மதித்தல் போன்றவை உலக முதியோர் தினத்தின் முக்கிய நோக்கமாகும். மனிதர்களின் வயதாகும் நிலையில் அவர்களின் தேவை முழுமையடைதல், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மட்டுமின்றி சமூக, கலாச்சார, அரசியல் ரீதியிலும் அவர்கள் பங்கு அளிப்பதை உறுதி செய்வதும் முதியோர் தினத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் வயது முதிர்ந்த பெரியோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால் மற்றும் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அனைத்து வயதினரையும் முன்னிலைப்படுத்தும் நோக்கிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, அம்மிக்கல்லுக்கு குழவி எவ்வளவு அவசியமோ அதுபோல வீட்டிற்கு ஒரு கிழவி அவசியம் என்பார்கள். அதன் அர்த்தம் வயதானவர்களின் அனுபவங்களும் அறிவுரைகளும் இளைய தலைமுறைக்கு அவசியம் தேவை என்பதுதான். ஆனால் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. வயதான காலத்தில் இருக்கும் முதியோர்களை பாரம் என்று கருதி முதியோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வரும் அவல நிலை நாட்டில் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. வயதான காலத்தை பிள்ளைகளிடம் கழிக்க வேண்டிய அவர்களுக்கோ முதியோர் இல்லமே அவர்களின் கடைசி காலத்தை கழிக்கும் இடமாக மாறியுள்ளது. சத்தான உணவுகள் கிடைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு நோய் தாக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. இதனால் அவர்களுக்கு தனிமையும் வெறுமையுமே மிஞ்சுகின்றது. இதன் காரணமாக அவர்களுக்கு மன அழுத்தம் விரக்தியும் அதிகரிக்கிறது. எனவே வயதானவர்களையும் சிறு குழந்தைகளைப் போல் பாவித்து அவர்களின் இறுதி காலத்தை மகிழ்ச்சியான காலமாகவும், உற்சாகம் நிறைந்த காலமாகவும், தன்னம்பிக்கை நிறைந்த காலமாகவும் மாற்ற வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு
உண்டு என்பதை மனதில் கொண்டு முதியோர்களை காப்போம், முதியோர்களை வணங்குவோம், முதியோர் தினத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுபோல் சிறந்த நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.